அன்றாட உபயோக பொருட்கள் தொடர்பாக பலவிதமான விளம்பரங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் கொடுக்கப்படுகிறது. அந்த பொருள் வாங்கிய பின்னர் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் வந்து தீர்வு செய்யப்படாத தருணத்தில் என்ன மாதிரியான பரிகாரத்தை ஒருவர் பெற முடியும்? ஒரு நுகர்வோராக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து ஏற்கனவே உள்ள வசதிகளை வந்து மிஞ்சிய வகையில் இருப்பதற்காகவும் இல்ல ஒரு தனித்தன்மை கொண்ட விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் வந்து ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து ஒன்று அது விளம்பரப்படுத்தப்படும், இல்ல விளம்பரப்படுத்தப்படாது. அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த அந்த பொருளுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வந்து ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாரு. அந்த பொருளை வாங்கி அவர் உபயோகப்படுத்தும் பொழுது அது உடனடியாகவோ இல்ல குறிப்பிட்ட காலக்கெடு அதற்கு உள்ளாகவோ அந்த பொருள்ல வந்து அந்த சொன்ன வசதிகள் இல்லை அப்படின்னாலும் சரி, இல்ல பழுதடைந்திருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, தரம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து அதை வந்து அவர் நேரடியாக அந்த நிறுவனத்தை எங்கே வாங்கினாரோ அங்கே அணுகி அந்த சேவை மையத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம். அந்த புகார்கள் வந்து அதுவும் சரி சீர் செய்யப்படாமல் சரி செய்யப்படாத ஒரு தருவாயில வந்து அவர் வந்து நுகர்வோர் தீர்வு மையத்தில் வந்து ஒரு புகாராக அளிக்கலாம், வழக்கு தாக்கல் செய்யலாம். எந்த ஒரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் வந்து ஒரு நபர் ஒரு பொருள் வாங்குகிறார், அந்த பொருள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த சட்டத்தின் வாயிலாகத்தான் தன்னுடைய பரிகாரத்தை கோரும் வகையில் சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருத்தர் வாங்கக்கூடிய பொருள் வந்து சரியாக இல்லைன்னா உரிய மனுவை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட அளவில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதனுடைய தொகை கூடுதலாக இருந்தால் அது மாநில அளவில் இருக்கக்கூடிய தீர்வாயத்திலும் வந்து நுகர்வோர் தீர்வாயத்தில் வந்து ஒரு புகாராக கொடுக்கலாம். சமீபத்தில் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் தீர்வு அந்த மையத்தில் வந்து ஒரு புகார் அளிக்கப்படுகிறது. அது வந்து அதனுடைய தலைவர் வந்து ஜே ஜெயபாலன் மற்றும் உறுப்பினர் வந்து டி கலையரசி, அவங்க முன்னாடி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நான் வந்து ஒரு சுமார் 30,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பிரபல நிறுவனத்தினுடைய ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன், அது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின், அது தானாக திறந்து விடும், அது தானாகவே நின்று விடும், அப்படிப்பட்ட வசதியெல்லாம் இருக்கிறதுங்கிற வாக்குறுதி அடிப்படையில் வந்து நான் ஒரு வாஷிங் மிஷின் விலை கொடுத்து வாங்கினேன். அந்த எந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அது எல்லாமே குறைச்ச காலத்திலேயே வந்து அது வந்து சரியாக வேலை செய்யவில்லை. அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் அந்த நிறுவனம் அந்த சொன்ன தயாரிப்பு வந்து அந்த வேலைகள் எதுவும் செய்யவில்லை. ஆகவே நான் வந்து நிறுவனத்தை போய் அணுகினேன், அங்க இருக்கிற சர்வீஸ் சென்டர் சேவை மையத்தை வந்து புகார் கொடுத்தேன். நான் கொடுத்த பல புகார்களும் வந்து பரிசீலனை செய்யப்படவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சேன், அந்த நோட்டீஸுக்கும் அந்த நிறுவனம் எவ்வித பதிலும் தரவில்லை. ஆகவே எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது, எனக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் தீர்வு மையம் வந்து அதற்கு வந்து 25,000 ரூபாய் இழப்பீடு அவர் வந்து அந்த நிறுவனம் தரணும் அப்படிங்கிற விஷயத்தையும், வழக்கு செலவுக்காக 3,000 ரூபாய் தரணுங்கிறதையும், அந்த 29,900 ரூபாய் அந்த வாங்கின அந்த பொருளுடைய விலை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தீர்வாக ஒரு தீர்ப்பாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறாங்க. ஆக சட்டத்தின் பார்வையில் ஒரு நபர் வாங்கக்கூடிய பொருள் அதனுடைய தன்மைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு என்ன நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ அதனுடைய பயன் வந்து அந்த நிறுவனம் சொன்ன வகையில வந்து செயல்படாத தருவாயில அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நுகர்வோருங்கிற அடிப்படையில் புகார்கள் கொடுக்கணும் அந்த நிறுவனத்திற்கு. அப்போதும் அது சரி செய்யப்படவில்லை சீர் செய்யப்படவில்லை, இல்ல சீர் செய்தும் சரி மீண்டும் மீண்டும் அதே வந்து தவறு நடக்கிறது, அது வந்து சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நுகர்வோர் அங்கே இருக்கக்கூடிய மையத்தை வந்து அணுகி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சால் அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை போல விசாரிக்கப்பட்டு இறுதியாக அதற்கு வந்து உரிய வகையில் இருந்தால் இழப்பீடு வழங்குவது சட்டத்தில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.